வணக்கம். ஜெம் உலக நிகழ்வுகளுக்காக நான் வித்யா. நிகழ்வுகளை காணலாம். ஜெர்மனியில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 133 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த சில நாட்களாக மேற்கு ஜெர்மனியில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஜெர்மனி மட்டுமல்லாமல் அண்டை நாடுகளான பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்திலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளத்தால் வீடுகள், அடுக்குமாடி கட்டடங்கள், பாலங்கள் என அனைத்தும் நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளன. பல கட்டடங்கள் இடிந்து விழும் சூழலில் உள்ளது. மேற்கு ஜெர்மனியில் உள்ள பிளேசிமில் கிராமத்தில் மழை வெள்ளத்தால் உருவான பெரிய நிலச்சரிவு ஒன்றின் புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகியுள்ளன. இப்பகுதியில் 3 குடியிருப்பு கட்டிடங்களும் வரலாற்று கோட்டை ஒன்றும் இடிந்து விழுந்தன. அஹர் ஆற்றின் குறுக்கே உள்ள டெர்னாவ், ஈஃபில் உள்ளிட்ட நகரங்கள் வெள்ளப்பெருக்கால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதுவரை ஜெர்மனியில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 133 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணியில் ராணுவத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர். இளவரசர் முகமது பின் சல்மானின் இத்தகைய நடவடிக்கை காரணமாக சவுதி அரேபியாவில் பொருளாதார மேம்பாட்டுக்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் தொழுகை நடக்கும் நேரங்களில் கடைகளை அடைத்து விடுவது பாரம்பரிய பழக்கமாக உள்ளது. இறை வழிபாட்டுக்காக முழு கவனத்துடன் நேரம் ஒதுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த மரபு கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் உலகம் முழுவதும் பரவியுள்ள கொரோனா தொற்று இத்தகைய பழக்க வழக்கங்களை அதிரடியாக மாற்றி வருகிறது. சவுதி அரேபியாவில் தொழுகை நடக்கும் நேரங்களில் கடைகள் அடைக்கப்படுவதால் பொதுமக்கள் பொருட்கள் வாங்குவதற்காக சிரமப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. தொழுகை நேரத்தில் ஏராளமானோர் கடைகள் முன்பு நீண்ட வரிசையில் நிற்கும் நிலை நிலவுகிறது. இதன் காரணமாக வணிக வளாகங்களில் திரளும் மக்கள் கூட்டங்களால் கொரோனா தொற்று அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சவுதி அரேபியா இளவரசர் முகமது பின் சல்மான் சில பொருளாதார சமூக மாற்றத்துக்கான திட்டங்களை அறிவித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தொழுகை நடக்கும் நேரங்களில் கடைகளை திறந்து வியாபாரம் செய்ய அனுமதி வழங்கப்படுவதாக அறிவித்துள்ளார். இது சவுதி அரேபிய மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்தகைய நடவடிக்கை காரணமாக சவுதி அரேபியாவில் பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் கொண்டுவரப்பட்ட புதிய கொரோனா சட்டத்தை எதிர்த்து நடைபெறும் ஆர்ப்பாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பிரான்சில் உள்ள லியோன், பாரிஸ், லில்லி மற்றும் மார்சை போன்ற இடங்களில் மக்கள் ஆயிரக்கணக்கில் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அதாவது ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் நாட்டில் பரவும் கொரோனாவை கட்டுக்குள் கொண்டுவர புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்தார். அந்த வகையில் சுகாதார பணியாளர்கள் கட்டாயம் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் மட்டுமே திரையரங்கங்கள், உணவகங்கள் மற்றும் பார் ஆகிய இடங்களுக்கு செல்ல முடியும் என்று அறிவித்தார். இதனால் கோபமடைந்த மக்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு சுமார் ஒரு வாரமாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த புதிய கட்டுப்பாடுகள் மக்களின் சுதந்திரத்தை பறிப்பதாக இருக்கிறது என்று எதிர்க்கிறார்கள். மேலும் இந்த போராட்டத்தில் 2 நாட்களுக்கு முன்பு வன்முறை ஏற்பட்டது. இந்நிலையில் பிரான்சின் தென்மேற்கு பகுதியில் இருக்கும் ஆங்லெட்டில் இருக்கும் மையம் ஒன்றை பிரதமர் ஜீன் கால்டெக்ஸ் பார்வையிட்டார். அப்போது கொரோனாவை எதிர்க்கும் சிறந்த மருந்து தடுப்பூசிதான், எனவே அனைத்து மக்களும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று தான் விரும்புகிறேன் என்று தெரிவித்தார். மேலும் சுகாதார நெருக்கடியை சமாளிப்பதற்கான சிறந்த வழியும் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதுதான் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தான் தூதர் மகள் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டதை அடுத்து தூதர் குடும்பத்துக்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க பாதுகாப்பு படைகள் திரும்புவதை அடுத்து அந்த நாட்டில் தலிபான்கள் பல்வேறு பகுதிகளை கைப்பற்றி வருகின்றனர். சில மாவட்டங்களில் தலிபான்களின் தாக்குதல்களை சந்திக்க முடியாமல் ஆப்கானிஸ்தான் படையினர் சரணடைந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாகிஸ்தானுக்கான ஆப்கானிஸ்தான் தூதரின் மகள் அடையாளம் தெரியாதவர்களால் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டுள்ளார். பாகிஸ்தானுக்கான ஆப்கானிஸ்தான் தூதர் நஜிபுல்லா அல்ஹில், இவர் மகள் சில்சிலா. இவரை இஸ்லாமாபாத்தில் அடையாளம் தெரியாத சிலர் நேற்று கடத்தினர். பின்னர் கடுமையாக சித்திரவதை செய்து விடுவித்துள்ளனர். காயமடைந்துள்ள அவர் இப்போது மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை இந்த சம்பவம் தொடர்பாக ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் உள்ள ஆப்கானிஸ்தான் தூதர்கள் அவர்கள் குடும்பத்தினர் மற்றும் தூதரக ஊழியர்களின் பாதுகாப்பு ஆழ்ந்த கவலை அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளது. அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பாகிஸ்தானுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. இதையடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பை பாகிஸ்தான் அரசு பலப்படுத்தியுள்ளது. ஸ்பெயினில் கோஸ்டா பிராவா என்ற பகுதியில் காட்டு தீ மளமளவென பரவுவதால் அப்பகுதி மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். கேப்டிக்ரியஸ் என்ற தேசிய பூங்காவின் 1000-க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பு காட்டு தீயால் சேதமடைந்தது.
இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் அப்பகுதியில் வாகனத்தில் சென்ற ஒரு நபர் சிகரெட் துண்டை வீசி எரிந்திருக்கிறார். இதனால் ஏற்பட்ட தீ காடு முழுவதும் பரவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தீயணைப்பு படையினர் விமானம் வழியாக தீயை கட்டுப்படுத்த முயன்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக சுமார் 90 வீரர்கள் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் 6 விமானங்கள் மூலம் தீயை கட்டுக்குள் கொண்டுவர அவர்கள் போராடி வருகிறார்கள். அதாவது சுமார் 50 வருடங்களுக்கு ஏற்படக்கூடிய சேதம் ஒரு சிறிய சிகரெட் துண்டால் காட்டுப்பகுதி முழுக்க சேதமடைய செய்தது. எனவே அப்பகுதிகளில் வாழ்ந்த 350 நபர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். மேலும் 230 நபர்கள் முகாம்களில் தங்கியிருக்கிறார்கள். இந்நிலையில் அந்த சிகரெட் துண்டை வீசி சென்ற நபரை தீவிரமாக தேடி வருகிறார்கள். அவர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஜெம் உலக நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.